Hi students, welcome. This is Pani Silvam. இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல 12th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் செகண்ட் யூனிட் இன்டெக்ரல் கால்குலஸ் 1 எக்ஸசைஸ் 2.1 ஃபிஃப்த் ரோமன். ஓகே, given the question is integrate the following with respect to x. Okay, now fifth Roman, given 8x plus 13 is divided by square root of 4x plus 7. Okay, now listen. So given 8x plus 13 divided by square root of 4x plus 7. Okay, so now listen. ஸோ இயர் 7 இருக்குதுமாங்க, 7 இருக்குது. ஓகே, இங்கே 13 நம்ம எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 வந்து நம்ம இந்த 7 டேபிள் வர மாதிரி என்ன பண்ண போகிறோம், 14 மைனஸ் 1 நம்ம தனியாக எழுதிடலாமா? ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா, 8x பிளஸ் 14 மைனஸ் 1 இஸ் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x பிளஸ் 7. ஸோ இது மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணாலும் வேல்யூ சேஞ்சஸ் ஆகாது. ஓகே லிசன், ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக நம்ம என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் இருக்குது. ஸோ அப்போ 2 காமனாக வெளியெடுத்துருமா? அப்போ 2 இன்ட்டு 2 வெளியெடுத்துனா வரும் எனக்கு 4x plus 7 minus 1 is divided by square root of 4x plus 7. Okay, va? Students, now listen. So, இப்போ நான் என்ன பண்ணுறேன், தனித்தனியாக இதை ஸ்ப்ளிட் பண்ணிவிடுமா, தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி. ஓகேவா? சரிம்மா, அப்போ நான் எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு 4x plus 7 இஸ் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x plus 7 minus 1 divided by square root of 4x plus 7 வருமா? ஓகேவா? லிசன், ஸோ ஆல்ரெடி யூ நோ வெரி வெல். இப்போ x நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்னு எழுதலாம். ஸோ அந்த ஃபார்மெட் எழுதுறப்போ, ஸோ இதை நான் இப்படி கேன்சல் பண்ணுறப்போ என்ன வரும், ஒரு ரூட் டேர்ம் வரும். ரூட் டேர்ம்னா வரும் 4x plus 7 வரும். ஓகேவா? சரிம்மா, அவ்வளோதான். ஓகே, ஸோ நவ் 2 இன்ட்டு 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x plus 7 மைனஸ் 1 டிவைட் பை, ஸோ இதையும் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே இருந்தாலும் இப்படி எழுதிடலாமா, அதே அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x பிளஸ் 7. ஓகேவா? சரிம்மா ஸ்டூடெண்ட்ஸ், நவ் லிசன். ஸோ இது ஆல்ரெடி நோ, ரூட் எக்ஸ் நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் 1/2 எழுதலாம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ண போறேன்னா, 2 இன்ட்டு 4x பிளஸ் 7 பவர் 1/2 மைனஸ். ஸோ இது நான் அப்படியே மேலே போனால் நான் வரும் 1/x நியூமரேட்டர் கொண்டு போனால் எக்ஸ் இன்வெர்ஸ்னு வரும். ஸோ அப்போ 4x பிளஸ் 7 பவர் மைனஸ் 1/2 எழுதலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் டேக்கிங் இன்டெக்ரல், இன்டெக்ரல் ஆன் போத் சைட். ஸோ இன்டெக்ரல் 8x பிளஸ் 13 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x பிளஸ் 7 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? ஈக்குவல் டு 2 இன்ட்டு இன்டெக்ரல் 4x பிளஸ் 7 பவர் 1/2 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, மைனஸ் இன்டெக்ரல் அதே மாதிரி தனித்தனி இன்டெக்ரல் 4x பிளஸ் 7 பவர் மைனஸ் 1/2 மைனஸ் 1/2 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, ஸோ ஆல்ரெடி யூ நோ வெரி வெல் த ஃபார்முலா, இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என். ஸோ இன்டெக்ரல் இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் நம்ம ஃபார்முலா வரும். இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 இஸ் டிவைட் பை என் பிளஸ் 1 பிளஸ் சி. ஓகே, ஸோ அதை மாதிரி நம்ம அந்த ஃபார்முலா அப்படியே எங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோமா? ஓகேவா? ஸோ இந்த 2 இன்ட்டு எக்ஸ் பவர் அப்படின்னா ஒரு 4x பிளஸ் 7 பவர் 1/2 பிளஸ் 1. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் என்ன வரும், 1/2 பிளஸ் 1 வரும் இன்ட்டு லிசன். ஸோ எக்ஸ் பக்கத்தில் எந்த டேர்ம் இருக்குது பாருங்க, எக்ஸ் பக்கத்தில் இந்த கோஎஃபிஷியன்ட் இஸ் 4. ஸோ அப்போ நீ இன்டெக்ரேஷன் இல்லாமல் பை 4 வரும். ஸோ அப்போ இன்ட்டு 4 அப்படியே வரும். ஓகேவா? சரி, அப்போ மைனஸ் இங்கேயும் அதே என்ன யூஸ் பண்ண போகிறோம், 4x பிளஸ் 7 பவர் மைனஸ் 1/2 பிளஸ் 1 இஸ் டிவைட் பை மைனஸ் 1/2 பிளஸ் 1 இன்ட்டு இந்த எக்ஸ் பக்கத்தில் ஒரு 4 அப்படியே டிவைடில் வருமா? ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் லிசன். ஸோ இது அப்படியே என்ன பண்ணுறேன்னா, எனக்கு கிளாஸ் மாடலில் யூஸ் பண்ணி அப்படியே போட்டுக்கோ உனக்கு. ஓகேவா? சரி, அப்போ என்ன வரும் பாரு, 2 இன்ட்டு 4x பிளஸ் 7 1/2 பிளஸ் 1. அப்போ என்ன வரும் உனக்கு, கிளாஸ் மல்டிப்ளை 3 3/2. ஓகேவா? இஸ் டிவைட் பை 4 இன்ட்டு 3/2. ஓகேவா? மைனஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ஆஃப், அப்போ என்ன வரும், 4x பிளஸ் 7 பவர் 1/2 டிவைட் பை, இங்கேயும் அதே மாதிரி யூஸ் பண்ணுறப்போனா வரும் 4 இன்ட்டு 1/2 வருமா? ஓகே நல்ல சார், இந்த 2 இதில் 2 டைம்ஸ், இந்த 2 இந்த 2 கேன்சல். ஓகேவா? சரி, இது இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ்னு வருமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீ என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 4x பிளஸ் 7 பவர் 3/2. ஓகே, 4x பிளஸ் 7 பவர் 3/2. ஓகே, பை என்ன இருக்குது உனக்கு, 3 இருக்கும், பை 3. ஓகேவா? ஸோ ஓகேம்மா, மைனஸ். ஸோ இங்கே அதே மாதிரி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 4x பிளஸ் 7 பவர் 1/2 இஸ் டிவைட் பை 2 இஸ் டிவைட் பை 2. ஓகே, எல்லாத்துக்கும் நம்ம இன்டெகிரேஷன் முடிஞ்சப்போ ப்ளஸ் சி போடணுமா? இப்போ ப்ளஸ் சி ப்ளஸ் சி. ஓகே,
Okay, thank you students. Hence fruit.